அதிமுக கூட்டணியில் இருந்தவரை திமுகவை விமர்சித்து வந்தார் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி. ஆட்சி மாறிய பிறகு அவரும் மாறினார். கடந்த 2021 அக்டோபரில் ராணிப்பேட்டையில் ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அன்புமணி கலந்து கொண்டார். அரை நூற்றாண்டு காலம் உழைத்துதான் முதல்வர் கனவை ஸ்டாலின் நினைவாக்கினார் என புகழ்ந்தார். இந்த மாதம் 2ஆம் தேதி வேளாண் நிழல் பட்ஜெட்டை வெளியிட்ட போது திமுக குறித்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நழுவினார். 15ஆம் தேதி நிழல் பட்ஜெட்டை வெளியிட்ட போது கருணாநிதியைப் போல் ஸ்டாலினும் செயல்படுவதாக பாராட்டினார். 1998 முதல் 2009 வரை மத்திய அமைச்சரவையில் பாமக இடம்பெற்றது. 2004 முதல் 2009 வரை மத்திய சுகாதார அமைச்சராக அன்புமணி செல்வாக்கோடு இருந்தார். கடந்த லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பின் செல்வாக்கு போனது. வரும் 2024 லோக்சபா தேர்தலில் குறைந்தது 4 தொகுதிகளில் வென்று அன்புமணியை மத்திய அமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் ராமதாஸ் திட்டம். இதற்காக திமுகவுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டு சட்டசபை தேர்தலுக்கு பின் ஸ்டாலினை பாராட்ட துவங்கினார். ஆனால் திமுக கண்டுக்காததால் ராமதாசும் அன்புமணியும் அதிருப்தியில் உள்ளனர். திமுகவை மீண்டும் விமர்சிக்க ஆரம்பித்துவிட்டனர். நெய்வேலி நிலக்கரி கழகத்தில் புதிய சுரங்கம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அன்புமணி, மக்களுக்கு துணையாக இருக்க வேண்டிய அரசு என்எல்சி தூதராக செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார். தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பஸ் போக்குவரத்து முடங்கியதற்கு அரசு கடமை தவறியதே காரணம் எனவும் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் போட்டியாக அன்புமணியை முன்னிறுத்தியதால் பாமகவை சேர்க்க முதல்வர் ஸ்டாலின் தடை போட்டுவிட்டதாக கூறப்படுகிறது.